நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது எல்லாத்து மனசிலும் உள்ள கேள்வி வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ பொருளாதாரத்தில் முன்னேறிய பல மேலை நாடுகள் வாழ்கிற மக்கள் வந்து உளவியல் ரீதியாகவும் மன அழுத்தத்தால் ரொம்பவும் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இவங்க மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கும் மன நிம்மதிக்காகவும் இந்தியாவை நோக்கி ஆன்மீகத்தை தேடிட்டு வராங்க. அதே சமயத்தில் இந்த பொருளாதாரத்திலும் விஞ்ஞானத்திலும் முன்னேற்றி அடைஞ்ச இவங்களால் உளவியல் ரீதியான பாதிப்புக்கு ஏன் தீர்வு காண முடியலைங்கிற ஒரு கேள்வி வருது. அதே போல் இந்த ஆன்மீகம் மன சம்பந்தப்பட்ட நுட்பமான பல விஷயங்களை வந்து மேலை நாட்டவருக்கு தீர்வு வழங்குற தகுதியில் இருக்க நம்மளால் ஏன் பொருளாதாரத்தையும் அறிவிடணும், அவங்கள மாதிரி இன்னும் வளர்ச்சியில முடியல அப்படிங்கிற கேள்வி இன்னொரு பக்கம் வருது. இப்போ நம்ம நாடு முன்னேற்ற அடைய சிரமப்படுறதுக்கு என்னதான் காரணம்? மேலை நாட்டு மக்களுக்கு உளவியல் ரீதியான தீர்வாகவும் இப்போ நம்ம நாட்டு மக்களுக்கு அறிவியல் பொருளாதாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் அடையிறதுக்கான தீர்வாகவும் ரெண்டுக்கும் பொதுவான தீர்வு எதுவும் நம்மளுடைய பகவத் ஐயாவோட அனுகூலம் இருக்குதா அப்படின்னு ஒரு பயங்கரமான கேள்வி ஒருத்தர் கேட்டுட்டார் நம்ம சரவண ஐயாட்ட. அதுக்கு ஒரு சொன்ன பதில் வந்து அற்புதமான பதில். இது சொல்கிறார் பாருங்க, இது ரொம்பவும் ஆழமான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம மூணு விதமான கோணத்தில் நம்ம பார்க்கணும். முதல் அனுகுமுறை என்னென்னா, நம்மளோட ஆரம்ப காலகட்டத்தில் தனி மனித ஒழுக்கத்துக்காகவும் அறநெறிக்காகவும் இயற்கையும் ஞானத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறதுக்காக குருகுல கல்வி உருவாக்கப்பட்டுச்சு. அது பிற்காலத்தில் எல்லாத்துக்கும் சாத்தியப்படாமல் போயிடுச்சு. இப்போ ஞானிகளும் மகான்களும் மனிதகுணம் எளிமையாக உண்மையை விளங்கிக்கிறதுக்காக அப்புறம் பக்தியை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி பக்தி மூலம் தனி மனித ஒழுக்கத்தையும் அறநெறியையும் முதன்மையாக்கி ஞானத்தை வந்து பக்தியோட ஒரு உட்பொருளாக்கி சரணாகதி மூலம் விளங்கிக்கிற வகையில் அதை உருவாக்குனாங்க. இதனால் ஆன்மீகத்தில் மக்கள் உயர்ந்த நிலையை கூட அடைஞ்சாங்க. இப்போ பக்திங்கிறது தொடக்கத்தில் வந்து இறைவனுக்கு தேவையானத்தை நம்ம கொடுக்கறதாகவும் நம்மளுக்கு தேவையானத்தை இறைவன் நமக்கு அளிக்கிறதாகவும் அப்படி கொடுக்கல் வாங்க முடியல தான் அது தொடங்குது. கடைசியில் வந்து பக்தியினோட முழு இதுவாக வந்து எல்லாமே இறைவன் செயல்தான் சொல்லிட்டு டோட்டல் சரணாகதியில் போய் அது முடிஞ்சிடுது. இப்படி பக்தி மூலம் இறைவனை சரணடைஞ்சவங்க தான் இந்தியாவில் வாழ்ந்த ஞானிகளும் மகான்களும். இவங்களோட அணுகுமுறையான என் செயல்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் இறைவன் செயல் தான், அவன் இன்று ஒரு அணுவன் செய்யாது, எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு தனக்குன்னு எந்த செயலும் இல்லாமல் எல்லாம் அவன் செயல்னு சொல்லிட்டு சரணாகதியில் நம்ம நாட்டு மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முதல் அணுகுமுறை. இந்த சரணாகதி அணுகுமுறையால் செயலோ அறிவோ எதுவுமே முக்கியத்துவமே பெறாமல் போயிடுச்சு. இதனால தான் இவங்களால் பொருளாதாரத்துலேயும் அறிவியலையும் எந்த வித முன்னேற்றமோ அடைய முடியல. இப்போ ரெண்டாவது அணுகுமுறையை பார்ப்போம் பாருங்கள். இங்கே வந்து அறிவும் விஞ்ஞானமும் மட்டும்தான் முக்கியத்துவம் பெறுது. இதுதான் மேல்நாட்டு கலாச்சாரத்தோட ஒரு வளர்ச்சியாகவும் இருக்குது. அறிவோட துணையை வச்சுக்கிட்டு தனி மனித வாழ்க்கை வசதியை அப்படியே பெருக்கிக்கிறது, வேலையை எளிமையாக செஞ்சு முடிக்கிறதுக்கான புதுசு புதுசாக அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்குறது, இதனால் அந்த நாட்டினுடைய தொழில்துறையில் பலவிதமான முன்னேற்றம், அறிவியல் முன்னேற்றம் இப்படி பலவிதமான வெற்றியை கூட அடைகிறாங்க. இதனால் இவங்க பொருளாதாரத்திலையும் விஞ்ஞானத்திலையும் கூட ரொம்பவும் முன்னேறிடுறாங்க. இதே அணுகுமுறையில் என்ன பண்ணிடுறாங்க, அங்கே அறிவை வச்சுக்கிட்டு மனசு கூட வளர்றதுக்கு முயன்று பார்க்குறாங்க. ஆனால் மனசில் உள்ள மட்டும் அவங்களால வெற்றி அடையவே முடியல, மன நிம்மதியும் அவங்களால உருவாக்கவும் முடியல. இப்போ அறிவோட துணையை வச்சுட்டு பல கருவியை உருவாக்கி வேலையை எளிமையாக்கிவிட்டாங்க. ஆனால் அதே அறிவியல் துணையை வச்சுட்டு மன அமைதியை அவங்களால உருவாக்கவே முடியல. அறிவியல் மூலம் மனசையும் வென்றுடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு தான் போட்டுட்டாங்க. இப்படி ஒட்டுமொத்த மன இயக்கத்தையே அறிவியல் மூலம் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும்னு இன்னைய வரைக்கும் கூட எல்லாரும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. பல விஞ்ஞானிங்க வந்து மற்றபடி சுய முன்னேற்ற சிந்தனையாளர்கள் இப்படி எல்லாருமே தங்களோட மனசை கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு முயன்று பார்த்துட்டு பல தடவை தோற்று போய் வேற வழி ஒன்றும் தெரியாமல் மன அழுத்தத்துக்குள்ளே சமயத்தில் மனமுறிவு மனச்சரிவுன்னு பலவிதமான மன நோயில் பாதிக்கப்பட்டு சமயத்தில் சூசைட் கூட பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. இந்த மாதிரி புறத்தில் வந்து அறிவை கொண்டு பொருளாதாரத்துலேயும் விஞ்ஞானத்துலேயும் முன்னேற்றம் அடைஞ்சவங்களால் அகத்தில் வந்து தங்களோட அறிவோட இயலாமையை அறிவோட எல்லையை விளங்கிக்காததுனால இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு. இந்த அறிவியலோட துணையினால் பல வெற்றிகளை அடைஞ்ச இவங்களால் மனசை வெற்றி கொள்ள முடியாமல் போராடி இறுதியில் அவங்க தற்கொலைக்கு தான் போயிடுறாங்க. இனி மூணாவது அணுகுமுறை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து ஒரு முக்கியமான கேள்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஆன்மீகத்தில் நம்ம ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், ஆனால் மேல்நாட்டில் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களே,
இது ரெண்டு பேத்துக்குமே சமனாக இருக்கிற மாதிரியான ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு ரெண்டு விதமான அணுகுமுறையை பார்த்தோம். இன்றைக்கி மூணாவது அணுகுமுறையை பார்க்கணும்னு சொன்னோம். இப்போ இந்த மூணாவது அணுகுமுறையான நம்மளோட பகவத்தையோட அணுகுமுறை இப்போ பார்க்கலாம். இப்போ மனித குலம் எல்லாத்துக்குமான பொதுவான ஒரு தீர்வு கிடைக்குமான்னு சொல்லிட்டு மனித குலம் அப்படியே ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப தான் நம்மளோட பகவத்தைய அவங்களோட மனசில் நம்ம மன இயக்கத்தை பற்றி ஒரு புதிய அணுகுமுறை ஒன்று அறிவியல் பூர்வமாக எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக்கி கொடுத்துட்டார். தன்னோட 40 ஆண்டுகால கடுமையான பயிற்சி முயற்சிக்கு அப்புறமேட்டு மனசோட இயக்கத்தை கண்டுபிடிச்ச ஒரு புதிய அணுகுமுறையை கண்டுபிடிச்சார். அந்த கண்டுபிடிப்பு தான் ஞான விடுதலைங்கிற பேரில் ஒரு புஸ்தகமாகவும் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி மனசால் துன்பப்படுற உலகியலில் வர சாதாரண மனிதர்களுக்கு கவலைகள் அனைத்துக்கும் தீர்வுங்கிற பேரில் கூட ஒரு மனதோத்து அடிப்படையில் ஒரு புஸ்தகம் கூட அவங்க எழுதியிருக்காங்க. இப்போ இதுவரையிலையும் இருந்துட்டு இருந்த ஞானிங்க வரிசையிலேருந்து நம்ம பகவத்தையோட அணுகுமுறை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது. இவர் வந்து மனசை வந்து அகம் புறம்னு ரெண்டு பிரிவாக பிரித்து விட்டார். அகம் வந்து இயற்கையானது, அது நம்ம கட்டுப்பாட்டில் சுத்தமாக கிடையாது, அங்கு நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னும், புறம்ங்கிறது நாம சிந்திச்சு செயல்படுற பகுதி, புறத்தில் வந்து அறிவை பயன்படுத்தி பல நல்ல செயல்களை நம்மளுக்கும் சமுதாயத்துக்கும் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மூணாவது அணுகுமுறை. இப்போ முதல் அணுகுமுறையில் வந்து அகத்திலும் புறத்திலும் சரணாகதி மட்டும்தான் இருந்தது, இங்கே வந்து அறிவுக்கும் செயலுக்கும் எந்தவித முக்கியத்துவமும் இல்லை. ரெண்டாவது அணுகுமுறையில் வந்து அறிவும் விஞ்ஞானமும் மட்டும்தான் முக்கியத்துவம் இருந்தது, அறிவோட எல்லையும் இயலாமையும் விளங்கிக்கிறதுனால அங்கே அந்த சரணாகதி ஏற்படலை. இப்போ இந்த மூணாவது அணுகுமுறையில் வந்து அகத்தில் சரணாகதியும் புறத்தில் வந்து அறிவையும் பயன்படுத்தி அகத்தளவில் ஞானியாகவும் புறத்தளவில் ஒரு பொறுப்புள்ள மனிதனாகவும் வாழ்கிற கலையைத்தான் நம்ம ஐயா அங்கே உருவாக்கி விட்டாங்க. இப்போ இந்த மூணு அணுகுமுறையும் நம்ம சிம்பிளான ஒரு உதாரணத்தை வச்சு பார்த்துக்கலாம் பாருங்க. இப்போ ரெண்டு புறமும் கூர்மையாக தீட்டப்பட்ட ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கத்தியை பயன்படுத்தி நம்ம காயை நறுக்கணும். இப்போ ரெண்டு புறமும் கூர்மையான இருக்கிற கத்தி முழுசுக்குமே உரையை போட்டு விட்டாங்க நம்ம மகான்கள், அதாவது முன்னோர்கள். இதனால் வந்து கையில் காயம் ஏற்படலை. அதே சமயத்தில் இந்த காய்கறிகளையும் நம்மளால் நுட்பமாக வெட்ட முடியல. எல்லா அவன் செயல்னு சொல்லிட்டு புறத்துலேயும் செயலுக்கும் அறிவுக்கும் முக்கியத்துவம் தராமல் இருந்துட்டாங்க. இப்போ மனசோட அகம் போன ரெண்டு பகுதியுமே இறைவன் செயல் அப்படிங்கிறது தான் இந்த முதலாவது அணுகுமுறை கொடுக்குது. டோட்டலாக எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறது. அது கத்தியோட பிடிப்பகுதியும் சரி, எல்லாத்தையும் ரெண்டு பகுதியும் சுத்தமாக போட்டுடுறது, தோலை வச்சு மூடி போடுறது. இந்த ரெண்டாவது அணுகுமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த கத்தியோட ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கிறதுனால இந்த காய்கறிகளை வெட்டுற அதே நேரத்தில் நம்ம பிடிச்சி இருக்கிற பகுதியும் கூட கூர்மையாக இருக்கிறதுனால அது நம்ம கையை கூட அது காயப்பற்றிடுது. அதாவது இப்போ புறத்தில் வந்து அறிவோட துணைக்கிட்டு செயல்படுறதுனால புறத்தில் வளர்ச்சி எல்லாம் வருது, ஆனால் அதே சமயத்தில் இந்த அறிவு வந்து அகத்தில் குறிப்பிடுறதுனால மன போராட்டம் ஏற்பட்டு மன சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் ஏற்பட்டுடுது. இப்போ இந்த மூணாவது அணுகுமுறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அணுகுமுறை தான். இந்த ரெண்டு புறமும் கூர்மையாகப்பட்ட கத்தியில் காய்கறி வெட்டுற பகுதிக்கு கத்தியோட கூர்மை தேவைப்படுது, ஆனால் நம்ம கைப்பிடிக்கிற பகுதிக்கு இந்த கூர்மை தேவைப்படலை. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த கைப்பிடிக்கிற பகுதிக்கு மட்டும் ஒரு உரையை பயன்படுத்துகிறோம். இதுதான் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அணுகுமுறையாகவும் இருக்கும். மொத்த கத்திக்கும் அப்படியே கைப்பிடி பகுதிக்கும் சேர்த்து உரை போடுறதுங்கிறது அகசரணாதியை குறிக்குது. அதே சமயத்தில் வந்து காய்கறியை வெட்டுற பகுதிக்கு கூர்மையை பயன்படுத்துறது புறச்செயலுக்கு அறிவை பயன்படுத்துறத குறிப்பிடுது. இங்கே இந்த கூர்மைங்கிறது வந்து அறிவு தான், அது இந்த அறிவு தான் இந்த கூர்மைங்கிறது குறிப்பிடுது. வெற்ற பகுதிக்கு வேணால் கூர்மை தேவையாக இருக்கலாம், கைப்பிடி பகுதிக்கு என்னத்துக்கு கூர்மை, யோசிச்சு பாருங்கள். இதுதான் நம்ம பகவத்தையா கண்டுபிடிச்ச ரொம்ப முக்கியமான அணுகுமுறை. அதனால் இந்த கைப்பிடி பகுதியை வந்து ஒரு அகம்னு வச்சுட்டாரு, நல்லா இந்த காய வெட்டுற பகுதியை வந்து அது செயல் தானே அது, அது வந்து புறம்னு வச்சு விட்டாரு. அதனால தான் அவர் வந்து வெட்டுற பகுதியை மட்டும் அப்படியே கூர்மா வச்சுக்கிட்டு இந்த கைப்பிடி பகுதியில் வந்து அகங்கிற உரையை போட்டு மூடிவிட்டார், அங்கே நமக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படிங்கிறதுல. இந்த மூணாவது அணுகுமுறையினால என்ன ஆயிடுச்சுனாக்க நம்மளோட கைக்கும் சேதம் கிடையாது, அதே சமயத்தில் அந்த காய்கறிகளையும் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி தேவைப்பட்ட ஷேப்பில் அப்படியே நறுக்கிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கூட இருக்குது. இப்படி மனசை வந்து அகம் புறம்னு ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு எங்கே வேலை இருக்குது எங்கே வேலை இல்லை அப்படின்னு பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு புது அணுகுமுறை தான் புறத்துக்கு வளர்ச்சியையும் அகத்துக்கு விடுதலையையும் வழங்கிடுது. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள